வணக்கம் அன்பர்களே நான் உங்க கிச்சா பேசுறேன் முக்காலமும் தெரிந்த மகா பெரியவாலால் காப்பாற்றப்பட்ட அணுக்க தொண்டர் ஸ்ரீகண்டன் என்னோட நினைவே இருக்காதுன்னு நினைச்சேனே என்னை பத்தி ஞாபகம் வச்சிருந்தது மட்டும் இல்லாம முக்காலமும் தெரிஞ்சு வச்சுண்டு இப்படி இருக்கேலே அப்படின்னு சொல்றார் ஸ்ரீகண்டன் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு குமுதம் பக்தியில் பிரசுரமான ஒரு பெரிய கட்டுரையின் ஒரு பகுதி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அந்த சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு மகாபிரியவா எங்க போனாலும் அவர் கூடவே ஸ்ரீகண்டனும் போவாராம் அப்படி ஒரு சமயம் ஏதோ ஒரு காரணத்தினால வெளியில போயிருந்த ஸ்ரீகண்டன் மடத்துக்கு வரத்துக்குள்ளேயே மகாபிரியவா எங்கேயோ புறப்பட்டு போயிட்டாராம் மகாபிரியவா கூட போக முடியாம போச்சே பிரியவா என்னை விட்டுட்டு போயிட்டாலே எப்பவும் கூட வர்றேன்னா இப்ப வரலையே என்னோட நினைப்பே உங்களுக்கு கிடையாதா அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு தோணினது எல்லாத்தையும் நினைச்சுண்டு மடத்துல ஒரு அறையில உட்கார்ந்து மா வரைச்சு ஸ்ரீகண்டன் அந்த சமயத்துல மடத்துல இருந்து ஒருத்தர் வேர்க்க விறுவிற்கு ஓடி வந்து நீ என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் அதை அப்படியே போட்டுட்டு உடனடியா உன்னை கூட்டிண்டு வரச்சோன்னா மகா பிரியவா அப்படின்னு சொன்னாரான் மா இருந்த கைய அலம்பிக்கலாம்னு போனவரை கூட அதெல்லாம் பரவாயில்ல உடனே வான்னு வெளியே அழிச்சுண்டு வந்தாரா அந்த வந்தவர் அவன் அந்த அறைய விட்டு வெளியில வந்த மறு நிமிஷம் ஸ்ரீகண்டன் உட்கார்ந்து இருந்த இடத்துல பக்கத்துல இருந்த ஒரு தூண் சரிஞ்சு அந்த கட்டடமே அப்படியே நொறுங்கி சாஞ்சுதான் ஒரு வினாடி தாமதிச்சிருந்தாலும் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கறத நினைச்சு ஸ்ரீகண்டன் அப்படியே விக்கிச்சு போய் நின்னாரான் என்னோட நினைவே இருக்காதுன்னு நினைச்சேன் என்னை பத்தி ஞாபகம் வச்சுட்டது மட்டும் இல்லாம முக்காலமும் தெரிஞ்சு வச்சுட்டு இப்படி காப்பாத்திருக்கேலே மகா பிரியவா என்ன மன்னிக்கணும் அப்படின்னு அந்த ஞானி முன்னால படபடக்க போய் அவர் நின்னதும் அமைதியா ஒரு புன்னகை மட்டும் பண்ணினாரா மகா ஜெய ஜெய ஷங்கர ஹர ஹர சங்கர இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி அன்பர்களை